ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 800வது காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 6வது மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை மன்னா ஊழியமானது அற்பமான எளிய முறையிலே ஆடியோ வடிவில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியமானது இன்றைக்கு வீடியோ வடிவில் இந்த ஊழியம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த எனது மாமாவும் அருமையான பாஸ்டர் ராஜசேகர் அவர்களால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த மே 10ஆம் தேதி அவருடைய 1வது ஆண்டு நினைவு ஜெபம் நடைபெற்றது. அதிலே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். இந்த புத்தகத்தின் பெயர் நான் கண்ட தேவ மனிதன். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நான் கண்ட தேவ மனிதன், இவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அது மாத்திரமல்ல எப்படி ஊழியத்துக்கு வந்தார், ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார், அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை விடக்கூடாது என்பதற்கு இந்த புத்தகமானது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் இதை படித்துவிட்டு இது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நிச்சயம் இதை படியுங்கள். அதே போல ஒரு கிளை சபையானது எப்படி முறைப்படி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை இதை எழுதியிருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தகம் உங்கள் கைகளில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் படியுங்கள். அது மாத்திரமல்ல தெரிந்தவர்களுக்கும் படிக்க கொடுங்கள். தேவன் இந்த புத்தகத்தின் வாயிலாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 800வது காலை மன்னாவாய் இருக்கிறபடியால் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்திலே இயேசுவின் இரத்த கோட்டை சபைகளின் தலைமை போதகரும் எனது ஆவிக்குரிய நண்பரும் நீண்ட கால எனக்கு நண்பராய் இருக்கிற பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய சியோன் கோட்டை வேதாகம கல்லூரியினுடைய சிறந்த வேத பண்டிதராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆசிரியர், அது மாத்திரமல்ல துதி ஆராதனை நடத்துவதில் தேறினவர். தேவன் இவரை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா செய்தியை கொடுப்பதற்காக கேட்ட பொழுது சந்தோஷமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்திவிடான் ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெப கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். முழுவதும் கேளுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை மன்னா நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் ராஜசேகர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலை மன்னா இன்றைக்கு வரைக்கும் நடந்து வருவதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. அருமையான பரிசுத்தவான், ஜபபாரமுள்ள தேவ மனிதர், தாழ்மையுள்ள நான் மிகவும் கனப்படுத்துகிற மதிக்கிற ஒரு அற்புதமான தேவதாசர் அவர்கள் தேவ ராஜ்யத்தில் இலைப்பாறினாலும் அவர்களுக்கு கடவுள் தேவன் கொடுத்ததான இந்த தரிசனத்தை அவருடைய மருமகன் நான் மிகவும் நேசிக்கிற பாஸ்டர் மதன் அவர்கள் தொடர்ந்து அதே தரிசனத்தோடு அதே பாரத்தோடு அதே அர்ப்பணிப்போடு நடத்தி வருவதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். நிச்சயமாக இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகும். இந்த காலை மன்னா மூலமாக ஆயிரங்கள் ஆசுவதிக்கப்படுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள், கட்டப்படுவார்கள், ஆறுதல் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அற்பமான இந்த ஆரம்பம் மகிமையாய் முடியும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிற பாஸ்டர் மதன் அவர்களையும் அவருடைய மனைவி அவருடைய
அத்தை அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. காலை மன்னாவிலே ஆண்டர் கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 92:12. சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:1-9 யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசுதான் ஆண்டவர் என்று யாரெல்லாம் உள்ளத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ, அவர்கள் அத்தனை பேர்களையும் வேதம் நீதிமான்கள் என்று அழைக்கிறது. நீதிமான்கள் என்ற வார்த்தைக்கு ஒரே வரியில் அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் நிரபராதிகள், குற்றம் அற்றவர்கள். நியாயப்படி நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நியாயப்படி நாம் குற்றவாளிகள். ஆனால் நமக்காக இயேசு அவர் தண்டிக்கப்பட்டு விட்டதினால் பரலோக தேவன் நமக்கு நம்மை நீதிமான் என்று அறிவித்து விட்டார். ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே நீதிமான்கள் என்றுதான் வேதம் நம்மை அழைக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருவரை பார்த்து வேதம் சொல்கிறது, நீதிமானாகிய நாம் ஒவ்வொருவரும், தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரப்போகிறோம் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே இந்த வசனம் எபிரேய மொழியில் பனை மரம் என்று வரவில்லை. நீதிமான் பேரீட்சை மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மில் அநேகர் பேரீட்சை மரத்தை நேரடியாக பார்த்ததில்லை. ஆகவே கலாச்சார அடிப்படையில் இந்த பேரீட்சை மரத்தை பனை மரம் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் உண்மையிலேயே வேதம் எழுதப்பட்ட பொழுது அது பனை மரம் என்று எழுதப்படவில்லை, பேரீட்சை மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தை நாம் நீதிமான் பேரீட்சை மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் இந்த ரெண்டு மரத்திற்கு ஒப்பிட்டு நம்மை சொல்லுகிறார் என்றால், இந்த பேரீட்சை மரம் வனாந்தரமான டெசர்ட் அந்த இடத்துல தான் அதிகமாகி வளரும். மற்ற எந்த தாவரங்களும் வளர முடியாத அந்த வனாந்தரத்தில் இந்த பேரீட்சை மரம் செழித்து வளரும். எப்பொழுது செழித்து வளரும் தெரியுமா? ஏப்ரல் மே இந்த காலம் துவங்கும் பொழுது இந்த பேரீட்சை மரத்திலே பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக வெயில் காலத்தில், வெயில் காலத்தின் ஆரம்பத்தில் 200 பழங்களை ஒவ்வொரு மரங்களும் கொடுக்குமாம் சாதாரணமாய். ஆனால் அந்த வனாந்தரத்தில் வெப்பக்காற்று வீச வீச, வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மரத்தில் ஏறக்குறைய 7000 பழங்கள் அந்த மரங்கள் கொடுக்க ஆரம்பிக்குமாம். பாருங்கள், அந்த வனாந்தரத்தில் வெப்பக்காற்று வீசும்போது எல்லா தாவரங்களும் கருகும்போது இந்த பேரீட்சை மரம் மட்டும் செழித்து வளர்கிறது. அன்பு தேவ ஜனமே, பாடுகள் என்ற வெப்பக்காற்று வீசுகிறதா? உபத்திரவம் என்ற வெப்பக்காற்று வீசுகிறதா? காரணமில்லாமல் காயப்பட்டீர்களா? நிந்திக்கப்பட்டீர்களா? புறக்கணிப்பின் உச்சத்தில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகளை, பிரச்சனைகளை பார்க்கிற விதம் இன்றைக்கு மாறுவதாக. ஒருவேளை உபத்திரவம் என்ற வெப்பக்காற்று அதிகரிக்க அதிகரிக்க பேரீட்சை மரத்தைப் போல நீதிமானாகிய நீங்கள் செழித்து வளரப்போகின்றீர்கள் என்பதுதான் உண்மை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். வெப்பக்காற்று வீச வீச, உபத்திரவம் என்ற வெப்பக்காற்று வீச வீசத்தான் பேரீட்சை மரம் அதிகமாய் கனி கொடுப்பது போல நாமும் கனி கொடுப்போம், நாமும் பிரகாசிப்போம், நாமும் ஓங்கி வளருவோம். ஆகவே உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், பாடுகளை கண்டு துவந்து போகாதிருங்கள், கஷ்டங்களை கண்டு கலங்கி போகாதிருங்கள். நம்மை செழிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான்.
இந்த கேதுரு மரம் எங்கே வளரும் என்றால் லீபனோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோன் என்ற வார்த்தைக்கு வெண்பனிமலை என்று அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய இந்தியா தேசத்திலே காஷ்மீர் எப்படி இருக்கிறதோ அதே போல பனி நிறைந்த ஒரு பகுதி. எப்படி வனாந்தரத்தில் மற்ற தாவரங்கள் எல்லாம் வளர முடியாமல் கருகி போகுதோ அதே போல இந்த பனி நிறைந்த பிரதேசத்தில் மற்ற எந்த தாவரங்களும் வளர முடியாது, வளராது. ஒன்றை தவிர, கேதுரு மரத்தை தவிர. இந்த பனி காற்று, இந்த பனியினுடைய அழுத்தம், அந்த குளிரின் அழுத்தம் இந்த கேதுரு மரத்தில் தாக்க 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 சாதாரணமாய் வளர்கிற அந்த கேதுரு மரம் கிட்டத்தட்ட 140 அடியிலிருந்து 170 அடி வரை ஓங்குதாங்காய் உயரமாய் வளர ஆரம்பிக்குமா. அதனுடைய வேர் ஏறக்குறைய 160 அடி ஆழத்துக்கு கடந்து செல்லுமாம். கிட்டத்தட்ட 140 110 140 அடி அகலம் படருமாம். 10 நபர்கள் கை கோர்த்திருந்தால் எவ்வளவு தடிமன் இருக்குமோ அந்த அளவுக்கு தண்டு பகுதி தடிமனாய் மாறுமாம். அன்பு தேவஜனமே, பனிக்காற்றை போல, அந்த வனாந்தரத்தில் வீசுகிற வெப்பக்காற்றை போல பாடுகள் அழுத்துகிறதா? அந்த குளிர், அந்த பனி அழுத்த அழுத்ததான் இந்த கேதுர்மர் ஓங்கி வளருகிறது. அன்பு தேவஜனமே, பாடுகள், உபத்திரவம், கஷ்டம், கண்ணீர் என்று கலங்கி போய்விடாதிருங்கள். ஏன் எதற்காக நான் அந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் மேலே தேவன் ஒவ்வொருவர் மேலும் உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஆள பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. கண்ணீரோடு வாழ்கிற, கண்ணீரோடு சஞ்சலத்தோடு இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, கலங்காதிருங்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீ பேரீட்சை மரத்தைப் போல செழிக்கப் போகிறாய், மகனே மகளே கேதுரு மரத்தைப் போல ஓங்கி வளரப்போகிறாய். எந்த இடத்துல மீன் இல்லை என்று பேதுரு நினைத்தானோ அதே இடத்துல அதே படக ஆண்டவர் 2 படக நிரம்ப நிரப்பினாரே. பஞ்சதேசம் எல்லாரும் விலகி ஓடும் பொழுது அதே பஞ்சதேசத்தில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தானே, 100 பலனை பெற்றுக்கொண்டானே, அதே போல நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், ஓங்கி வளரப்போகிறீர்கள், செழிக்கப் போகிறீர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தை பாடுகளாக வேதனைகளாக பார்ப்பதை நிறுத்திவிட்டு என்னை இந்த உபத்திரவம், இந்த பாடு ஓங்கி வளர செய்யப் போகிறது, என்னை செழிக்க பண்ண போகிறது என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், பெருகவே பெருக பண்ணுவார். இந்த காலை மன்னா இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.